ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஒரு ரெண்டு நாளாக வீடியோ போட முடியலை, சாரி. எல்லாருக்கும் சாரி. நீ வீக்லி நான் எப்படியும் ஒரு 3 டேஸாச்சு வச்சு வீடியோ போட தொடங்கிடுறேன். டெய்லி வீடியோ போட என்னால் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரில, ஓகேவா? இப்போ நான் கொஞ்சம் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது என்ன ரைஸ்ன்னு பார்க்குறீங்களா? பாஸ்மதி ரைஸ் தான், அதாவது பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். சீரகசம்பான்னா சீரகசம்பா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்துக்கேன். இதை வச்சு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால், இந்த பிரியாணி அரிசியை நான் 1 கப் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி, ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணி, அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற விடுங்க. அதிக நேரம் வேணாம். நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு தண்ணி காயிறதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் இல்லையா? ஸோ அந்த 5 நிமிஷம் ப்ளஸ் நீங்கள் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளால் அது வந்து நமக்கு ஊறி கிடச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம அதை தண்ணி வடிய விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஒரு கிளாத்தில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி, அதாவது லைட்டாக ப்ரோக் பண்ணியும் பண்ணாமலும் எடுக்க போகிறோம், ஓகேவா? இப்போ அதுக்குள்ளே தண்ணி வந்து சூடாகிறதுக்குள்ளால் ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ரெடி பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை கொஞ்சம் மாற்றிட்டேன். இப்போ அதில் வந்து சின்ன தாளிப்பு பேன் வச்சுட்டு அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதும் கொஞ்சம் நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டி பண்ணிருக்கனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி தான் எனக்கு போதும். இல்லை நீங்கள் வந்து அதிகமான ஜவ்வரிசி ஆட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பழம் இருக்கிறவங்க முந்திரி பழமும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட முந்திரி பழம் இல்லை, ஸோ நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டு, ஜவ்வரிசி பொரிஞ்சு வந்து முந்திரி பருப்பும் நல்லா கோல்டன் கலரில் ஆகி வந்ததும் நம்ம வந்து அதை நல்லா மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணி வந்து நல்லா, அதாவது தண்ணி நல்லா கொதித்த அப்புறமா இந்த அரிசியை வந்து பொடிச்சும் பொடிக்காமலும், அதாவது நம்ம துணியில் வச்சு லைட்டாக நம்ம ஏதாவது ஒரு கனமான ஒரு இதை வச்சு நம்ம ஒரு 2 ப்ரெஸ் கொடுத்தா போதும், நமக்கு வந்து பிரியாணி அரிசியை பொறுத்தவரையில் சீக்கிரம் அழகாக உடஞ்சி வந்துடும். ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னாக்கா, பிரியாணி அரிசி வந்து நல்லா பொல பலன்னு உதிரி உதிரியாக நீட்டமாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால தான் தண்ணி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு கிளாத் எடுத்துருக்குறேன் நான். என்கிட்ட ஒயிட் கிளாத் இல்லை, ஸோ நான் இது வந்து ரெகுலராகவே குக்கிங்க்கு எதுக்காச்சும் இதுக்கு பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு கிளாத்து. ஸோ அதில் வந்து அரிசியை நல்லா ஜல்லடையில் போட்டு தண்ணி வடிய வச்சுருந்தேன். அந்த தண்ணி வடிஞ்சதும் அதை எடுத்து இதில் கிளாத்தில் போட்டுட்டு கிளாத்தை அப்படி மூடிக்கோங்க. கிளாத் அப்படி மூடிட்டு அதை கொஞ்சம் ஏதாவது ஒரு கனமான ஒரு இது, நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி பரத்தக்கூடிய கட்டை எடுத்துருக்கேன், ஓகேவா? அந்த கட்டையை வச்சு அதுக்கு மேலே லைட்டாக அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு சரியாயிடும், ஓகேவா? பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி இது பண்ணும்போது நமக்கு அது பொடிஞ்சும் பொடியாமலும் கிடைக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பொடியாத மாதிரியே இருக்கும், ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அரிசி என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா 2 ஜாயிண்ட் இருந்த மாதிரியே தான் இருக்கும், ஆனால் உடஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ 1 தடவை கூட வேணால் கூட நீங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப அழுத்தம் கொடுக்கும்போது அரிசி நல்லா குறுணையாக ஒடிஞ்சு போயிடும். அது வேணாம். அது வந்து ரொம்ப அரிசியை பொறுத்தவரையில் அரிசி பாயாசம் வைக்கும்போது குறுணையில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்காது அப்படிங்கிறது என்னோடய ஃபீலிங். ரொம்ப திக்னஸ் கொடுத்துரும். ஆல்ரெடி நம்ம பால்லாம் வேறு சேர்த்து பண்ண போகிறோம், அதனால தான் சொல்கிறேன், ஓகேவா? இதை வந்து நம்ம இனி அப்படியே எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். அதாவது தண்ணி நமக்கு இந்த நேரம் காஞ்சிருக்கும், ஸோ அந்த சுடு தண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம், ஓகேவா? தண்ணி கொதிக்க தொடங்கிடுச்சுல, இந்த டைம் போட்டுக்கலாம். தண்ணி மெஷர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவு நீர்ப்பதம் வேணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியெல்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டு ஜவ் அரிசியை மட்டும் தனியாக இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் எடுத்து தனியாக நான் வச்சுக்கிட்டேன், ஓகேவா? உங்களுக்கு இதில் தேங்காய் எது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் அந்த நெய்யோடு தாளித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்பலாம் இது பண்ணிக்கல, ஓகேவா? நான் வெறுமனே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணி தெளிக்குது பாருங்கள். அரிசி வந்து நல்லா அப்படி புலப்புலன்னு வர தொடங்கியாச்சு. மூடி போட்டு வச்சு வேக விட்டுறலாம். பாருங்கள்,
நல்லா வெந்துட்டுருக்கு, தண்ணி ட்ரை ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் சுடு தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு தண்ணி வேணுங்கிற பதத்துக்கு சுடு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓகே ஆயிரும். நான் சுடு தண்ணி இப்போ ஆட் பண்ணல, கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஆட் பண்ணலை. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பால் உங்களுக்கு எவ்வளோ பால் வேணும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்த்தாச்சு. பால் சேர்த்ததும் நம்ம அரிசி வச்சு பண்ணுறதுங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளறி விட்டுட்டே இருங்க, அரிசி அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் பிரியாணி அரிசியை பொறுத்தவரை ரொம்பவே அடிபிடிக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மூடி வைக்க வேண்டாம், ஏன்னா பால் சேர்த்தாச்சுன்னா பால் வந்து பொங்கி கீழே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதுக்காக தான் மூடி வைக்க வேணாம், அப்படி திறந்து வச்சு வேக விடுங்க, கொதிக்க விடுங்க. நல்லா அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. பாருங்கள் அரிசி எவ்வளோ புலபுலன்ட்டு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா பால் கொதிக்கட்டும், கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டிய மெயின் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பால் இருக்குது, ஸோ அந்த பால் வந்து அடுப்பில் வச்சு அது தெரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக தான். பால் அடுப்பில் வச்சுட்டு பால் கூட நம்ம வந்து நாட்டு சக்கரை டைரெக்டாக ஆட் பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சு போக வாய்ப்பு அதிகம். அதனால் நம்ம வந்து பால் நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா பால் கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறாலே கலர் சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆக தான் செய்யும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறேன். நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும், ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பாலை நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இனி நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்களா ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். நாம் சிம்மில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம், இனிப்பு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 2வது ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாருங்க கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது.
பாருங்க கலர் எவ்வளவு சேஞ்ச் ஆக தொடங்கி இருக்குன்னு. எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு உங்களுக்கு வித் ஃப்ளேவர் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாருங்கள் உங்களுக்கு அதோடய ஸ்வீட் கன்சிஸ்டன்சி எவ்வளவு தேவை, போதுமா இல்லை இனி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்தவது. நான் மொத்தம் இதில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு என்னது ஒயிட் சுகர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்தது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சேவிங் பவுலுக்கு நம்ம மாற்றிட்டுருக்கோம். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பால் பாயாசம், அதுவும் பிரியாணி அரிசியை வச்சு நம்ம இன்றைக்கி சுவையான பால் பாயாசம் செஞ்சாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்கிறது தான் இன்றைக்கி உங்களோட மெயின் வேலை. ஓகேவா? அவ்வளோதான், பேலன்ஸ் இருக்க நட்ஸை நம்ம மேலே போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். சுவையான பால் பாயாசம் வித் நாட்டு சர்க்கரையை வச்சு நம்ம அழகாக செஞ்சாச்சு. கலரும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பால் பாயாசம் இந்த மாதிரி ஒரு லுக்கில் கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் ஆறுன அப்புறமா நீங்கள் லைட்டாக கூலிங்கோடு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது உங்களோட ஃப்ளேவர்ஸை பொறுத்தது, உங்களோட ஒவ்வொருத்தவங்களோட விருப்பங்களை பொறுத்தது. நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுறது உங்களோட விருப்பம். அதாவது எப்படி சொல்கிறது, ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஃபீல் பண்ணுற, ரொம்ப கூலிங்காக வேணாம், லைட்டாக இதை டக்குன்னு பார்த்தா இதை எப்படி ஒரு ஃபீலிங் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு ஃபலூடா ஃபீலிங், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாகவே நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வீட்டில் பிடிக்கும், நான் ஷுவராக சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்காக நம்ம கேகே டேஸ்ட் சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஆல்.